திமுகவின் பொதுக்குழு நாளை சென்னை வானகரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழுவிற்கு யாரும் செல்ல வேண்டாம் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து பொதுக்குழுவிற்கு செல்ல வேண்டாம் என்பதை வலியுறுத்தி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகிய இருவரும் இணைந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். நாளை திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருந்தது. பொதுக்குழுவை ஒட்டி தனியார் திருமண மண்டபத்தில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுக தலைமையகத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிநபர்கள் யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ஒற்றை தலைமை குறித்த பேச்சு தொடர்ந்து 8 நாட்களாக அதிமுகவில் எழுந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் ஆதரவு என்பது அதிகரித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒற்றை தலைமை அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் இல்லத்திற்கு தொண்டர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் 24 மணி நேரத்தில் ஒற்றை தலைமை தொடர்பான முடிவு தெளிவாகிவிடும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஏற்கனவே இதுபோன்ற ஒரு சூழல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தொண்டர்களுக்கு பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதை வலியுறுத்தி கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்தான பேச்சு அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருமாறு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திடம் கூறியிருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும்படி ஓ பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். கடிதம் மூலம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒற்றை தலைமை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், மிகுந்த குழப்பமான ஒரு சூழல் அதிமுகவில் தற்போது நிலவி வருகிறது. பொதுக்குழு நடைபெறும் என்று தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பொதுக்குழு கூட்டத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வருவாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. ஆனால் இப்போது இபிஎஸ் தரப்பிலிருந்து இப்படி ஒரு கடிதம் ஓபிஎஸ்க்கு எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்கள், அதாவது 2 தினங்களுக்கு முன்பு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை ஒரு தள்ளி வைக்க வேண்டும் என எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் கடிதம் எழுதியிருந்தார். குறிப்பாக அதுல என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா பொதுக்குழுவுக்கு நிச்சயமாக ஒருங்கிணைப்பாளர் இந்த அடிப்படையில நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இருவரும் இணைந்து பொதுக்குழுவில் பங்கேற்போம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொதுக்குழுவை தீர்த்துக் கொள்ளலாம் எனவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அளவிற்கு தற்போது அசாதாரண சூழல் நிலவரவில்லை எனவும் திட்டமிட்டபடி செயற்குழு பொதுக்குழு நடைபெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அபினேஷ் இணைப்பில் இருங்க. தற்போது முன்னாள் அமைச்சர் மைத்ரேயன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கட்சி நலனை முன்னிறுத்தி கட்சி எழுச்சியாக வரக்கூடிய ஆண்டுகளிலே தேர்தல்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை ஈட்டி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு வலிமையான உறுதியான தலைமை தேவை. அந்த தலைமை ஒற்றை தலைமையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒற்றை தலைமைக்கு தகுதியும் ஆற்றலும் படைத்த ஒரு சிறந்த ஆர்கனைசராக கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்கிறார்கள். எனவே இந்த மாபெரும் வேள்வியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு இணைந்து என்னையும் இணைத்துக் கொண்டு கழக பணிகளை தொடர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக இயக்கம். அந்த அடிப்படையிலே பொதுக்குழுவிலே பெரும்பாலானவர்கள் 95% பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று அனைத்து தரப்பினருமே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமைதான் இன்றைய சூழ்நிலையிலே கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதிபட நம்புவதால் அந்த நம்பிக்கையோடு என்னையும் நான் இணைத்துக் கொண்டு கழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாயாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு நான் இங்கு வந்து அவரை சந்தித்து என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். இத்தனை பேர் அவர் பின்னால் நிற்பதற்கு காரணம் அவர் ஒரு உறுதியான வலிமையான ஒரு தலைமையை தருவார், கழகத்தை எழுச்சி பாதையில் எடுத்துச் செல்வார், மீண்டும் ஆட்சியிலே கழகத்தை அமர்த்துவதற்கான தகுதி படைத்தவர் என்று பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். அதனால் தான் அவர் அது ஆதரவு கொடுக்கிறவங்க சொல்ல வேண்டிய கேள்வி இது. பதில் 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2400 பேருக்கு மேல வந்து எடப்பாடி அவர்களை ஆதரிக்கிறார் என்றாலே கட்சிக்கார தொண்டர்களிடத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு, கட்சி தொண்டர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதைத்தான் காட்டுகிறது. இபிஎஸ் உடன் இணைந்து கழக பணிகளை தொடர விரும்புவதாகவும் தன்னுடைய ஆதரவு அவருக்கு இருப்பதாகவும் முன்னாள் எம்பி மைத்ரேயன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.